நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வச்சதோடு மட்டுமல்லாமல் சிந்திக்க வச்சு தமிழ் திரைப்படத்துறையோட சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கப்படுற விவேக் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் 1961 வருஷம் நவம்பர் 19 தேதி கோவில்படியில் பிறந்திருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தன். இவர் அமெரிக்கன் காலேஜில் பிகாம் எம்காம் முடிச்சிருக்காரு. இவர் கொஞ்ச நாள் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக மதுரையில் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் வெற்றி பெற்று சென்னை தலைமை செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணியாற்றிருக்காரு. இவருக்கு வந்துட்டு கலைஞர் ஆகணும் அப்படின்றதான் கனவாக இருந்திருக்கு. அதனால தமிழ் சினிமா துறையில் கால் பதிச்சு சின்ன கலைவான சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் நடித்த முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும், 1987 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு 1989 வருஷம் வெளிவந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இவர் பேசின ஒரு டைலாக்னால இவர் பயங்கரமாகவே பிரபலம் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அவங்கள பின்பற்றி தான் நடித்த பெரும்பாலான படங்களில் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்ற கருத்துக்களை கொண்டு சமூக சிந்தனை கருத்துக்களை பெருமளவில் கடைபிடித்து தமிழ் சினிமாவோட சின்ன கலைவாணர் அப்படின்னு இவர் போற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சாங்க. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான IDFI விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு. ஒரு நாடக கலைஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி பிறகு தமிழ் சினிமாவில் நகைச்சுவையோட கலந்த பல சமூக கருத்துக்களை விதைச்சு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோட மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த வாழ்க்கையிலேயே சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் தான் விவேக். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு நாம தான் காரணம், வளர்ச்சியை போக்குற வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் அப்படின்னு கூறினதோட மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவே திகழ்ந்து வந்தார். 1990 தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கி இப்போது பிரபல நடிகராக விளங்கிட்டு இருந்தார். இவரோட நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமில்லாமல் வாழ்வியலை ஒரு நோட்டீஸில் பொழுதுகளே புரிய வைக்கிற ஆற்றலை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. நகைச்சுவையில் கருத்துக்களை மட்டும் வழங்குவதில் இவர் வளராக இருந்திருக்கலாம். தன்னோட வாழ்க்கையிலும் சில சமூக நல குறிக்கோள்களை கடைபிடிச்சு அதை செயல்படுத்தி வந்திருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் உருவாகி சாதிச்சு மறைஞ்சிருக்கலாம், ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் அவங்களுக்கு பிறகு நகைச்சுவையில் பல சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படத்துறையில் துணிவோட கூறியவர்கள் விவேக் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சுமார் 25 மேலாக சிறந்த நகைச்சுவை கலைஞராக தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஆளுமையை வெளிப்படுத்திய விவேக் அவர்கள் 16 ஏப்ரல் 2021 அன்னைக்கு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சை பலனின்றி 17 ஏப்ரல் 2021 அதிகாலை காலமானார். அவரோட மறைவு திரைப்படத்துறைக்கும் சமூக நலத்துக்கும் பெரிய பாதிப்பையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.